நீதிமன்றம் மேற்கொண்ட பலகட்ட விசாரணை அரசும் மற்றும் காவல்துறையும் தாக்கல் செய்திருந்த பதில் விவரங்களையும் கவனமாக பரிசீலித்ததில்லை. சாதி மத அரசியலை தாண்டி நீ தண்ணியும் காத்தியும் வச்சுதான் மொத்த உலக அரசியலும் நடக்க போகுது. சார் இது புறம்போக்கினா சார், இது எப்படி சார் பட்ட போட்டீங்க? நல்லா யோசிச்சு பாரு, ஒன்னால என்னால ஒரு 2000 பேருக்கு வேலை முடியுமா? 2000 பேருக்கு வேலை போட்டு கொடுத்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்த 50000 பேரை தெருவில் பட்டினா எப்படி சார்? இது சரியில்லை நடத்துங்க, ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் நடு ரோட்ல வச்சு மாட்டிருக்கீங்க. நம்ம ஊர் பொம்பளைங்க தண்ணி வண்டி தள்ளிட்டு இருக்காங்க. அந்த கரண்ட் கம்பெனிக்காரன் ஒரு நாளைக்கு 100,000 லிட்டர் தண்ணி எடுக்கிற பிளேட்டு கழுவுறது, அதை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? போலீஸால குற்றம் சாட்டப்பட்டு ஒரு கிரிமினலை நீங்க தேவையில்லாம ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. ரேஷன் கார்டுங்கிறது நம்ம ஸ்டேட் எல்லையை தாண்டினா தாங்காது. ஆதார் கார்டு எங்கெங்க செல்லும் செல்லாதுங்கிறது கோர்ட்டுக்கும் தெரியாது, எங்களுக்கும் இன்னும் தெரியாது. அதிகாரத்தோட உச்சாணி கொம்புல இருக்கிறவங்களுக்கு நாம அடிபட்டதோட வலிய கொஞ்சம் கூட குறையாம அப்படியே புரிய வைக்கணும். இதுல இருந்து பேர் எடுத்துருவியா? இதுதானே இந்த ரேஷன் கார்டு? தானே எது வேணா போ, நாங்க இந்தியாவே இல்லைன்னு எழுதிக்கோ.